கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெல் பொரி அவல் பொரி உருண்டை பண்ண தேவையான பொருட்கள். அவல் பொரி 4 கப்பு, 1.5 கப்பு வெல்லம், நான் வந்து நல்ல பாகு வெல்லம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சுக்குப்பொடி, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 கப்பு பொட்டுக்கடலை. நீங்கள் வேணும்னா வேர்க்கடலை கூட வறுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இது வந்து நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் நம்ம பொரி உருண்டை சாப்பிடும்போது. இது ஆப்ஷனல் தான். 1/2 கப்பு பொடியாக நறுக்கின தேங்காய் துண்டுகள், நெல் பொரி பண்றதுக்கும் இதே அளவு தான், மெஷர்மெண்ட் ரெண்டுக்குமே சேம் தான். நான் ஏன் இன்னும் பேக்கெட் ஓபன் பண்ணாம இருக்கேன்னா, ஏன்னா அது நம்ம ட்ரேல போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து ரொம்ப நவுத்து போயிடும். ஸோ நல்லா முறுமுறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் பாகு கரைச்சு ஊத்தி உருண்டை பிடிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு பாத்திரத்துல வெல்லம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது நல்லா கரைஞ்சதும் நம்ம வந்து அதை வடிகட்டிக்கலாம். நான் அடுப்பு மூட்டி கடாய் வச்சிருக்கேன். நம்ம இப்போ வந்து வெல்லம் எது கரைஞ்சதோ அதை வந்து இதில் வடிகட்டிக்கலாம். இது நல்லா 10-15 நிமிஷம் கொதிக்கணும் பாகு வரத்துக்காக. 10-15 நிமிஷமா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுக்கலாம். அதுல இந்த வெள்ளத்தை அதுல ஊத்தி பார்க்கணும் பாகு கரெக்டா இருக்கான்னு. கொஞ்சோண்டு ஊத்திட்டு அது உங்க விரலால எடுக்கும் போது அது எடுக்க வரணும் அந்த பாகு. விரலால் எடுத்து அதை நல்லா உருட்டுங்க. உருட்ட வந்ததுன்னா இந்த பதம் தான் வந்து பொரி உருண்டைக்கு. இந்த மாதிரி நல்லா உருட்ட வரணும். இது நான் பாகு காட்டுறதுக்கான கன்சிஸ்டன்சி, பாகுக்கான கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவல் பொரிய கவர்லேருந்து எடுத்து ஒரு ட்ரேலையோ தாம்பாளத்துலையோ போட்டுக்குங்க. நல்லா புடைச்சிக்குங்க. நெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை அதை போட்டு கலந்துக்குங்க. கரண்டியை ரெடியா வச்சுக்குங்க. அடுப்ப சிம்மிலையோ இல்லைன்னா அணைச்சிட்டு அதை பாக எடுத்து நல்லா பரவலா ஊத்தணும். ரெண்டு கரண்டியால நல்லா கலந்துக்குங்க. கையில அரிசி மாவு நல்லா தேய்ச்சுக்குங்க. இது ரொம்ப சூடா இருக்கும் உருண்டை பண்ணும் போது. எண்ணெய் கூட நம்ம கையில தேய்ச்சிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து அரிசி மாவு தேய்ச்சிட்டு இருக்கேன். கையாலேயே உருட்டி ரஃபாக உருட்டுங்க. ஃபஸ்ட் டைம் உருட்டும்போது இப்படி தான் வரும். நம்ம 2வது தடவை 3வது தடவை இதை உருட்டணும். அப்போ தான் அது நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். இது இப்படி வாயை தான் பிளக்கும். அதுக்காக கவலைப்பட வேண்டாம். இதே மாதிரி உருட்டி உருட்டி போடுங்க. 2வது தடவை நல்லாவே உருட்ட வரும். உருண்டை நல்ல பார்க்க ஷைனிங்காக இருக்கும். இப்போ இதை 2வது தடவை நல்லா அழுத்தி உருட்டுங்க. அப்போது அதுக்கப்புறம் அதை வாய் புழக்காது. அது அப்படியே நல்லா அமர்ந்து அப்படியே சேர்ந்துக்கும். கொஞ்சம் ஆறிடும் அது அப்போது. அதனால் இப்போ பாருங்கள், அது வந்து ஓப்பன் ஆகாது. அது நல்லாவே இறுக்கமாக இருக்கும். நல்லா கையில் எண்ணெய் தேய்ச்சிக்குங்க. கொஞ்சம் நல்ல ஷைன் கிடைக்கும் அந்த உருண்டைகளுக்கு. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். என்ன ஃபஸ்ட் டைம் சுட சுட பண்ணி உருட்டு வரணும் அவ்வளோதான். கண்டிப்பாக பாகு கரெக்டாக இருந்தால் உருட்டை கண்டிப்பாக வரும். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது.
ஃபஸ்ட் ரவுண்ட் உருட்டும் போது அது வந்து ஒரு மாதிரி இப்படிதான் வாயை பழக்கும், செகண்ட் ரவுண்ட் அது உருட்டும் போது நல்லாவே உருட்ட வரும். நான் நெல் பொரியை பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டு அதுலேருந்து நெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை பாக அதில் ஊற்றலாம். நல்லா பரவலாக ஊற்றிக்குங்க பாக. ரெண்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையில் அரிசி மாவோ இல்லை எண்ணெயோ நல்லா தேய்ச்சிக்குங்க. ரொம்ப சூடாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து அரிசி மாவு நல்லா கையில் தேய்ச்சிக்கிறோம். நல்லா அதை உருட்டி உருட்டி ஒரு ட்ரேலியோ பிளேட்லேயோ போட்டுக்குங்க. இப்போ ரெண்டாம் தடவை உருட்டும் போது கொஞ்சோண்டு எண்ணெய் தட வேண்டி உருட்டுங்க, நல்லா ஷைனிங்காக இருக்கும். ரெண்டாம் தடவை உருட்டும் போது நல்லா டைட்டாக உருட்டுங்க, நல்லாவே உருட்ட வரும். நல்லா அழுத்தி உருட்டுங்க. அவல் பொரி உருண்டை, நெல் பொரி உருண்டை ரெண்டுமே ரெடியாக இருக்கு. இதை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய யூடியூப் சேனல் சுவாதிஷ்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் கீழே இருக்குது. நன்றி.